கோரிக்கைகளை மக்களுடைய தேவைகளை அறிந்து முன்வைக்க வேண்டும். அவர்தான் ஒரு தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு போகுது. தமிழக மக்கள்கிட்ட நாங்கள் எழுப்புற கேள்வி என்னன்னா, இந்த பார்ட் டைம் அரசியல்வாதி கமல்ஹாசன் பேசியிருக்காரு இந்த இவ்வளோ விஷயங்களை ஒரு 24 நாட்களுக்குள்ளதாக, இவர் பேசிய விஷயங்களை இந்த முழு நேர அரசியல் வியாதிகள் ஏன் இதுவரைக்கும் குரல் எழுப்பல? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மையத்து உறவுகளுக்கு வணக்கம். மதுரையிலிருந்து வி.எம். சரவணன் பேசுகிறேன். இந்த பதிவு எதிர்கட்சிகளுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ மற்றும் நம்மை நீங்கி சென்ற கழிசடைகளுக்கோ அல்ல. இப்பதிவு தமிழகத்தினுடைய வாக்காள பெருமக்களுக்கு, ஜனநாயகத்தின் எஜமான்களான தமிழகத்தின் வாக்காள பெருமக்களுக்கு இந்த பதிவு. மே 2 தமிழகத்துடைய 16வது சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டன. மே 7 தமிழகத்துடைய முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு 24 நாட்கள் சென்றிருக்கின்றன. இந்த 24 நாட்களுக்குள்ளாக மக்கள் நீதி மையத்துடைய மகத்தான தலைவர் மனித புனிதர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக மாநில அரசை வலியுறுத்தி, மத்திய அரசையும் வலியுறுத்தி ஓங்கி தன்னுடைய குரலை ஒழிக்க செய்திருக்கிறார். அது குறித்துத்தான் இந்த பதிவு. முதலாவதாக, காலாண்டுக்கு ஒருமுறை கூட்டப்படக்கூடிய GST கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக கூட்டுக. கொரோனா காலத்தில் வாங்க வேண்டிய உபகரணங்களுக்கு GST வரியை குறைக்க செய்திட அந்த கூட்டத்தில் தான் பேச முடியும். எனவே உடனடியாக கூட்டப்படாமல் இருக்கின்ற GST கவுன்சில் கூட்டத்தை கூட்டுக என்று மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் வலியுறுத்தி ஒரு கோரிக்கை வைத்தார். அடுத்து, கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்காக மத்திய அரசு ரூபாய் 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. ஆனால் ஊபியில் கொரோனா பரவலின் காரணமாக எரிக்கக்கூட இடமில்லாமல் கொரோனா நோயாளிகளை பிணங்களாகி அந்த பிணங்களை கங்கை நதியில் கொண்டு வந்து வீசப்பட்டது. இதன் மூலமாக கங்கை நதி அசுத்தப்படுத்தப்பட்டது. நோயாளிகளையும் காப்பாற்ற வக்கில்லாத, கங்கை நதியும் தூய்மைப்படுத்த வக்கில்லாத மத்திய அரசு, அதனால் ஊதி பெரிதாக்கப்பட்ட மோடியின் பிம்பம் கிழிந்து தொங்குகிறது என்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை சாட்டியுள்ளார். அதேபோல தொடர்ச்சியாக 8 மேலாக போராடி வரக்கூடிய பஞ்சாபில் மாநிலத்துடைய விவசாயிகள், அவருடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு போராடுகின்ற காலத்தில் கூட விளைச்சலை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய நேர்மையை பாராட்ட வேண்டும் என்று அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை ஓங்கி ஒழிக்க செய்திருக்கிறார். இதுபோக லட்சத்தீவில் மத்திய அரசு தலையிட்டு அங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை, கலாச்சாரத்தை அளிக்கின்ற வகையில் தலையிட்டுக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கம் அதிலிருந்து தன்னுடைய தலையிடலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஒரு நீண்ட கோரிக்கையும் விடுத்துள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று காலத்தில் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மாநில அரசு தேவையான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதுபோக பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் பாலியல் சென்றலுக்கு எதிராக, அது மாத்திரமல்ல, அதே போல பல பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய புகார்களை ஒன்றிணைத்து தனியாக ஒரு விங் அமைத்து பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றும், இது பிரச்சனையை வெறும் சாதி ரீதியான பிரச்சனையாக யாரும் திசை திருப்பி விடக்கூடாது என்றும், அவ்வாறு திசை திருப்பினால் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் நீதி கிடைக்க வேண்டிய பெண் குழந்தைகளுக்கு நீதி மறுக்கப்பட வேண்டிய சூழலும் ஏற்பட்டுவிடும் என்று ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய குரலை ஓங்கி ஒழிக்க செய்திருக்கிறார். அதேபோல தனியார் பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அவர்களுக்கான உதவித்தொகையை இந்த பேரிடர் காலத்தில் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய குரலாக ஓங்கி ஒழித்திருக்கிறார். நேற்றைய தினம் கொரோனா காலத்தில் ஏராளமான பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இறப்பவர்களுக்கு உடனடியாக இரங்கல் சான்றிதழ் வழங்க வேண்டும்.
அவர்களுக்கு அவ்வாறு இரங்கல் சான்றிதழ் வழங்கினால்தான் அவர்கள் அதற்கு அடுத்தைய பிந்தைய பணப்பயன்களை பெற முடியும். எனவே அவர்களை அலையவிடாமல் உடனுக்குடனே ஆன்லைனில் இந்த இறப்பு சான்றிதழ் ஏற்றி வைக்க வேண்டும் என இந்த காலத்திற்கு தேவையான மிக முக்கியமான கோரிக்கையை தமிழக மக்களுக்காக மாநில அரசாங்கத்தை நோக்கி இந்த குரலை எழுப்பியிருக்கிறார். இதுபோக மின்கட்டண டெபாசிட் வைப்பு தொகை சென்றாண்டும் இன்றாண்டும் இணைத்து சராசரியாக ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படும். சென்றாண்டு கொரோனா காலத்தில் மக்கள் இல்லங்களில் தான் இருந்திருப்பார்கள், அதிகமாகவே அவர்கள் மின்சாரத்தை உபயோகித்திருப்பார்கள். அதையும் இதையும் நீங்கள் சேர்த்து கணக்கிட்டால் வைப்பு தொகையினுடைய கட்டணம் உயரும். எனவே இப்பொழுது அவ்வாறு நீங்கள் கணக்கிடுவது முறையாக இருக்காது என்று கோரிக்கையை முன்வைத்த பொழுது தமிழகத்துடைய மின்சாரத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதை கேட்டு அதில் இருக்கின்ற நியாயத்தை உணர்ந்து அதை ரத்து செய்தார். இது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல இந்த கொரோனா காலத்தில் தாயையும் தந்தையையும் கொரோனா நோயால் இழந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசிடம் முன்வைத்துள்ளார். அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்த தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக ₹5,00,000 மாநில அரசு மூலமாக அவருடைய பெயரில் டெபாசிட் செய்யப்படும் என்றார். மத்திய அரசாங்கம் சுமார் ₹10,00,000 அவர்கள் பேரில் டெபாசிட் செய்யப்படும் என்றார்கள். கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளின் பேரில் ₹15,00,000 இன்றைக்கு டெபாசிட்டாக உருவாகியிருக்குது. இதுவும் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் மனித புனிதர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர் வைத்த கோரிக்கை தான். இந்த ரெண்டு கோரிக்கையிலும் மாநில அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சட்டமாக நடைமுறை வந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 24 நாட்களில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மாநில அரசாங்கத்துக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான சில ஆலோசனைகளையும் தேவையான கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான தமிழக மக்களுக்கு உடனடி தேவையான பல பிரச்சனைகளை தலையிட்டு இன்றைக்கு தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் 2-3 நிறைவேற்றிருக்கிறது, சில பேர் சில கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் இருக்கிறது. நண்பர்களே, கோரிக்கைகள் நிறைவேறப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கருத்தல்ல. ஆனால் அதற்கு முன்பாக கோரிக்கைகளை மக்களுடைய தேவைகளை அறிந்து முன்வைக்க வேண்டும், அவர்தான் ஒரு தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஓட்டு வாங்கிய தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு கோரிக்கையே, தமிழக மக்கள் சார்ந்த கோரிக்கையே அரசாங்கத்திடமோ பொதுமக்களிடத்திலோ வைத்திருக்கிறாரா? அப்படி அவ்வாறு எழுப்பினார்னா அந்த கோரிக்கை ஏதாவது பத்திரிகையில் வெளியே வந்திருக்கும்ல? ஏன் வரல? ஏன் வரலைன்னா அப்படி ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்க தயாரா இல்லை. இதே போலதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இந்த 24 நாட்களில் எந்த கோரிக்கையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேச தயாரா இல்ல. 6 இடங்களை வாங்கி 4 இடங்களில் தோல்வியை தழுவிய கம்யூனிஸ்டுகள் அவர்களும் இந்த 24 நாட்களில் தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பெரிதாக கவனம் கொள்ளவில்லை. இதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொள்ளும் பொழுது. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, இந்த அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து தான் தேர்தல் களத்தில் மக்கள் நீதி மய்யத்தினுடைய அன்பு தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி, இவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி, இவர் எப்படி வந்து மக்களுக்கு நன்மையை செஞ்சிடுவார்னு கேட்டாங்க. இந்த பார்ட் டைம் அரசியல்வாதி செஞ்ச பேசக்கூடிய விஷயங்களை கூட இந்த முழு நேர அரசியல்வாதிகள் யாருமே பேசலையே. இதுதான் என்னோட கேள்வி, தமிழக மக்கள்கிட்ட நாங்கள் எழுப்புற கேள்வி என்னன்னா, இந்த பார்ட் டைம் அரசியல்வாதி கமல்ஹாசன் பேசியிருக்காரு இந்த இவ்வளவு விஷயங்களை ஒரு 24 நாட்களுக்குள்ளதாக, இவர் பேசிய விஷயங்களை இந்த முழு நேர அரசியல் வியாதிகள் ஏன் இதுவரைக்கும் குரல் எழுப்பல? இதுதான் தமிழக மக்களுடைய சிந்தனைகளுக்காக நாங்கள் எழுப்புற கேள்வி. இதை விடுங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு பின்னடைவை மக்கள் நீதி மய்யம் சந்தித்தது. சில சொற்ப வாக்குகளில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை எங்கள் அன்பு தலைவர் கமல்ஹாசன் தவறவிட்டிருக்கிறார். சரி, பரவாயில்ல. ஆனால் எங்களுடைய மையத்து உறவுகள், எங்களுடைய மையத்துடைய சகோதரர்கள் தமிழ்நாடு முழுக்க, அடுத்து நாங்கள் கவுன்சிலராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை எம்பியாகவோ
எந்த விதமான கனவும் இல்லாம, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தமிழகம் முழுமைக்கும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அன்னதானம் உள்ளிட்ட மருத்துவ உதவி உள்ளிட்ட ஏராளமான உதவிகளை எங்களுடைய மையத்து தோழர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன் என்பதற்கு வாழும் சாட்சியாக தமிழகத்தில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் நாங்களும் திகழ்கிறோம் என்பதை உங்களுக்கு பெருமையாக மட்டுமல்ல தன்னடக்கத்தோடு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதுதான் தமிழகத்தில் எந்த எதிர்கட்சியிலும் இல்லாத இருக்கின்ற பொழுது எந்த எதிர்கட்சி அந்தஸ்தும் இல்லாத மக்கள் நீதி மையம் இந்த காலத்தில் தமிழக மக்களுக்காக தங்களுடைய பணியை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆற்றிக்கொண்டிருக்கிறது. அவருடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த பணி மேலும் மேலும் தொடரும் என்பது தான் இதில் நான் முத்தாய்ப்பாக தமிழக மக்களுக்கு சொல்லிக்கிறது. இதோடு இணைப்பாக எங்களுடைய மையத்து சகோதரர்களுக்கு உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, வேத புத்தகத்தில் இயேசுநாதர் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அவர் மலப்பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். மலப்பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த கருத்துக்களை கீழே போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்படி அவ்வாறு சொல்லும்போது அவர் சீடர்களுக்கு ஒன்று சொல்லுவார், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள் என்று சொல்லுவார். அதே போல நம் மையத்து தலைவர் சொல்கின்ற கருத்துக்களையே பூரா நாம் தமிழகம் முழுமைக்கும் கிராமம் நகரம் வீதி தெரு வழியாக சென்று சொல்லி அனைத்து மக்களையும் மையத்தார்களாக மாற்றுவோம் என்று உறுதியேற்போம் என்று கூறி, வாழ்க மக்கள் நீதி மையத்தினுடைய மகத்தான தலைவர் மனித புனிதர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என கூறி, வளர்க மக்கள் நீதி மையம் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். மையத்து உறவுகளே, நன்றி, வணக்கம்.